சென்னை பூந்தமல்லியிலிருந்து ஆவடி செல்லும் சாலையின் ஒரு பகுதி கனமழை காரணமாக நீரில் மூழ்கியது. இதனால் சாலை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு 5 ராட்சத மோட்டார்கள் மூலம் நீரை அகற்றும் பணி நடைபெற்றது. கனமழை காரணமாக சென்னை வேளச்சேரி தரமணி இணைப்பு சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் 5 அடிக்கு மேல் மழை நீர் தேங்கியது. இதில் சிறுவர்களும் இளைஞர்களும் குளித்து விளையாடி மகிழ்ந்தனர். திருவாரூர் அருகே இருசக்கர வாகனம் மீது மோதிய கார் வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மயிலாடுதுறை சாலையில் இதுபோன்ற விபத்துகள் அதிகம் நடைபெறுவதால் ஆபத்தான இடங்களில் தடுப்பு சுவர்கள் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. குன்னூர் மலைப்பாதையில் ராட்சத மரம் விழுந்ததால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூரில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்வதாக கூறி கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பிரகாஷ் என்பவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் திருப்பனந்தாள் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழை காரணமாக குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கியிருந்தனர். தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் முன் உறுப்பினர் சேர்க்கை நடத்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினருக்கு காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த அமைப்பின் நிர்வாகிகள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சென்னை திருவான்மையூர் பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மழைநீர் தேங்குவதை தடுக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் மனைவியை தவறான முறையில் பேசிய நபரை தட்டி கேட்ட கணவன் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அண்ணாமலை என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்ட நீர் விளையாட்டுக் கழகம் சார்பில் மாவட்ட அளவிலான நீச்சல் போட்டி நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் 80க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.